ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட்ராஷ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th நியூ புக்கில் இருக்கக்கூடிய 4வது இயரில் பெருமாள் திருமொழி அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். எழுதின ஆசிரியர் வந்து குலசேகர ஆழ்வார். சரியா, குலசேகர ஆழ்வார் தான் பெருமாள் திருமொழியை எழுதியிருப்பார். இந்த பாடத்தை கம்ப்ளீட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது சிம்பிள், ஒரே ஒரு வார்த்தை. ஏதாவது ப்ராப்ளம், உடம்புக்கு ப்ராப்ளம்னா 105 கால் பண்ணாதடா, 108 கால் பண்ணுடா, அவ்வளோதான். சரியா, இந்த ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த பெருமாள் திருமொழி எழுதினது குலசேகர ஆழ்வார் கீழே கொடுத்துருக்கக்கூடிய நூல் வெளிக்கு நம்ம வந்து ஷார்ட்கட் இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே தேவையில்லை. சரி, என்ன கொடுத்துருக்காங்க, எதுக்காக இந்த ஷார்ட்கட் சொன்னேன் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாலாத காதல், நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தறினும், வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே. இது ஆக்சுவலாக என்னென்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து டாக்டர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த டாக்டர் வந்து நமக்கு நோய் இருக்குன்னா நம்ம உடம்பை அறுத்து காயப்படுத்தி எவ்வளோ இது பண்ணாலும் நம்ம அந்த டாக்டரை துரோகியை நினைக்க போகிறதில்ல, எதிரியை நினைக்க போகிறதில்ல, நம்மளுடைய நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிப்போம். அதே மாதிரி வித்துவ கோடு அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் எழுந்தரு இருக்கக்கூடிய கடவுளான நீ உன்னுடைய விளையாட்டுனால் எனக்கு நீ எவ்வளோதான் துன்பம் கொடுத்தாலும் ஒன்று நான் வந்து போற்றி வணங்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருளாக நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா, அதான் கீழே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பாடல் வந்து மனப்பாட பாடல், ஜஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வாளால் அறுத்து அப்படின்றது வந்துச்சுனாலே அறுக்கிறது, அறுக்கிறது எங்கே வந்திருக்கோம், பெருமாள் திருமொழியில் வந்திருக்கோம், அது மருத்துவரை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். சரியா, பாடலினுடைய பொருள், மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கு என்று உணர்ந்து நோயாளி அவரை நேசிப்பார். வித்துவக்கோட்டில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அன்னையே, அதுபோன்று நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடியவனாகிய நான் உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கின்றேன். சொல்லியிருந்தோமா, அதே பாயிண்ட் வேறு ஒன்றும் கிடையாது. சொல்லும் பொருளும் என்ன கொடுத்துருக்காங்க, சுடினும் அப்படின்னா சுட்டாலும் அந்த மருத்துவர், மாலாத அப்படின்னா தீராத, மாயம்னா விளையாட்டு, இது மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித்துவ கோடுங்கிறது கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இங்கே குலசேகர ஆழ்வார் அங்குள்ள ஒரு இறைவனை பெருமாளை அன்னையாக, யாரனா பெருமாளை வந்து அன்னையாக உருவகித்து பாடியிருப்பார். சரியா, அதான் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஓகே, இதுக்கு கீழே இந்த நூல் வெளி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4000 திவ்ய பிரம்மத்தில் பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய 691வது பாடலை நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, ஆனால் இது நமக்கு தேவையில்லை. மாறாக இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழின்றது அப்படிங்கிறது 5வது திருமொழியாக கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 105 பாடல் இருக்குது. இதனை பாடியவர் வந்து குலசேகர ஆழ்வார். இதைத்தான் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நான் என்ன சொல்லியிருந்தேன், உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா 105 கால் பண்ணாத, 105 கால் பண்ணாத, 108 கால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ப்ராப்ளம் அப்படின்னாலே நமக்கு வந்திருக்கணும் பீப்பா. ப்ராப்ளம் அப்படின்னா உடம்புல ஏதோ ப்ராப்ளம் அறுக்கிறது, ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்தால் பெருமாள் அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் ஞாபகம் வரணும். சரியா, பீப்பா அந்த ப்ராப்ளமும் பெருமாளும். 105ங்கிறது 105 பாடல்கள். இங்கே இருக்கக்கூடிய 5 வந்து மறுபடியும் 5ஆம் திருமொழி. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5வது திருமொழியாக இருக்கக்கூடியது தான் பெருமாள் திருமொழி. இந்த கு வந்து குலசேகர ஆழ்வாரை குறிக்கிறது. இந்த 8 வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா 8ஆம் நூற்றாண்டை குறிக்கிறது, இவருடைய காலம். சரியா, ப்ராப்ளம் அப்படின்னா 105 கால் பண்ணாத, 108 கால் பண்ணு அப்படின்னு நமக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா பெருமாள் திருமொழி அப்படிங்கிறது நமக்கு மறக்க போகிறது கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ அப்படிங்கிறது ஓவர். இதோட கண்டினியூஸாக நம்ம வந்து பரிபாடல், அதில் என்ன நமக்கு இம்பார்ட்டன்ட் தேவை, அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.